ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இளையா டிஜிட்டல், இளையராஜா. இன்றைக்கி இப்போ இந்த வீடியோவில் வந்து என்னென்னா ஹேர் ஒர்க் பற்றி சொல்லலாம் இருக்கேன். ஹேர் ஒர்க் வந்து என்ன சொல்ல முடியாது, படம் கொடுத்து நம்ம டிப்ஸு ட்ரிக்ஸ் அதை டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். ஹேர் ஒர்க் செட்டிங்ஸ் பண்ணுறதுக்கு எஃப்ஐயில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் சேஃப் டைனாமிக் இது ரெண்டும் ட்ரிக் ஆனில் இருக்கணும். ரெண்டுமே பென் ப்ரெஷர் ஆனில் இருக்கும். தட்ஸ் ஆல், வேறு ஒன்றுமே கிடையாது. எந்த ப்ரெஷ் வேணால் எடுத்துக்கலாம். நான் டிஃபால்ட்டாக வந்து 45 ஒரு ப்ரெஷ் யூஸ் பண்ணுறேன். பட் எந்த ப்ரெஷ் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஹார்ட் ப்ரெஷ் எந்த ப்ரெஷ் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு இந்த செட்டிங்ஸுக்கெல்லாம் அது தனியாக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். பட் இந்த வீடியோவில் இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஹேர் எப்படி வரையணும், ப்ராக்டிக்ஸ் பண்ணணும். ப்ராக்டிக்ஸ் பண்ணாமல் மட்டும் தான் ஹேர் வரைய முடியும். ஹேர் வரைகிறதுக்கு முக்கியமான விஷயம் ரெண்டு பக்கம் ஷார்ப் இருக்கணும். அதுக்கு வந்து ஷேப் டைனாமிக் கம்பல்சரி ஆன்ல இருக்கணும். ஷேப் டைனாமிக், ட்ரான்ஸ்ஃபர் இது ரெண்டும் ஆனில் இருக்கணும். பென் ப்ரெஷர் ஆனில் இருக்கணும். ப்ரெஷ் சாஃப்ட் ப்ரெஷ் தேவையில்லை, ஹார்ட் ப்ரெஷ் தான் வேணும். ஹார்ட் ப்ரெஷ் எந்த ப்ரெஷ் வேணாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். டிஃபால்ட்டாக நான் வந்து செட்டிங்ஸோடு வந்து 45 ஒரு ப்ரெஷ் யூஸ் பண்ணுறேன். நார்மல் ப்ரெஷ்லையும் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து இந்த ப்ரெஷ் தான் கிடையாது ஹேர் வரைகிறதுக்கு. ஸ்ட்ரோக் பாத் யூஸ் பண்ணுறதுக்குனா உங்களுக்கு தனியாக நான் ப்ரெஷ் வேணும்னா சொல்லுங்கள், நான் தரேன். அது வந்து செட்டிங்ஸோடு இருக்கும். ஸ்ட்ரோக் பாத் பென்டூல் வச்சு கட் பண்ணி ஹேர் போடுறது. இது டைரெக்டாக ப்ரெஷ்ஷில் வச்சு ஹேர் போடுறது. ஆக்சுவலாக அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன், அது கட் ஆயிடுச்சு. அதனால தான் இந்த வீடியோ வந்து ஸ்பீச்சிலே சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோ கம்பல்சரி அந்த செட்டிங்ஸ் வைக்கிறதோட சேர்த்து வீடியோ போடுறேன். கொஞ்சம் நேரம் ஹேர் போடுறதுக்கு லேட் ஆகும், அதனால் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி எந்த மாடலில் ஹேர் போடுறேன், எந்தெந்த இடத்துல ப்ரெஷ்ஷோட ஸ்ட்ரென்த்தில் சைஸ் பாருங்கள். எங்கெங்கே கம்மியாக போடுறேன், எங்கே அதிகமாக போடுறேன். அந்த காதுகிட்டலாம் போடும்போது வச்சு லைட்டாக தான் போடணும். அங்கேயும் டார்க்காக போனால், மேலேயும் டார்க்காக போனால் என்ன டிஃப்ரென்ஸ் வரணும், எல்லா ஹேரோட ஒர்க் வந்து வேறு மாதிரி தெரியும். அதனால் ஷேப் ஒரு இடத்துல அதிகமாக தெரியும், ஒரு இடத்துல கம்மியாக தெரியும். முக்கியமாக பாயிண்ட் நோட் பண்ணிங்க, சின்ன சீக்ரெட் வண்டியில் ஹேர் போடுறோம். நீ மாதிரி கண்டினியூஸாக போடவே கூடாது. ஒரு 4 ஸ்டெப் 5 ஸ்டெப் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 4 ஸ்டெப் 5 ஸ்டெப் போடுங்க. அப்புறம் 3 ஸ்டெப் மேக்ஸிமம் 3 ஸ்டெப் கூட கூட நம்ம போகலாம். அது மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 3 ஸ்டெப் மேக்ஸிமம் ஜென்ஸுக்கு நல்லாயிருக்கும், லேடிஸ்க்கு கொஞ்சம் 5 ஸ்டெப்ஸ் போடலாம். வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு சென்டரில் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, அதுக்கும் கொஞ்சம் விஷயம் பேசுகிறேன், நோட் பண்ணிங்க. ஸ்கிப்லாம் பாருங்கள். என்னோடய சேனலில் 132 வீடியோஸ் வந்திருக்கு, நிறைய வாட்ச் பண்ணுறீங்க. இப்போ ஆடியோவில் போடுற வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நான் ஆடியோவில் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். வீடியோ கண்டினியூ பாருங்கள். என் சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இதில் நெக்ஸ்ட்டு இதில் இதிலே ரெண்டு பார்ட்டுக்கு கலர் கரெக்ஷனும் போட்டிருக்கேன். ஹேர் ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, கலர் கரெக்ஷனும் சிம்பிளாக ஒன்று பண்ணியிருப்பேன், வீடியோ போட்டிருக்கேன். செகண்டு ஸ்மஜ் பண்ண இது போட்டிருக்கேன். இப்போ இது தேர்ட் வீடியோ ஹேர் போட்டிருக்கேன். ஹேர் முடிச்சுட்டு ஸ்மஜ் முடிச்சுட்டு மீண்டும் ஒரு தடவை கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ இதில் இருக்குது, பொறுமையாக இருந்து வாட்ச் பண்ணுங்கள். நார்மல் தான். அம்மா அதிகமாக எஃபர்ட் போடுற மாதிரி எந்த விஷயமும் இல்லை, லைட்டான விஷயம் தான், சின்ன சின்ன விஷயம் தான். பாயிண்ட் அவுட் தெரிஞ்சுன்னா போதும். வீடியோ பாருங்கள்.
ஸ்மெஜ் முடிச்சாச்சு. இப்போ ஏற்கனவே ஸ்மெஜ் பண்ணிட்டேன், ஹேர் கலெக்ஷன் கலர் கலெக்ஷன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். கிரேடியன்ட் கலர் எடுத்து ஹேர் கலெக்ஷன் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. அது அவங்கவுங்களுடைய விருப்பம், கலர் எந்த மாடலில் இருக்கணும், என்ன கலர் ஹேர் வைக்கலாம், உங்களுடைய ஸ்டைல். நான் வந்து டிஃபால்ட்டாக நான் எப்பவுமே இந்த மூணு கலர்ஸ் வச்சு தான் எல்லா ஃபோட்டோ பண்ணுவேன், அதனால் அந்த செட்டிங்ஸ் நான் வச்சுருக்கேன். நம்மளுடைய க்ரியேட்டிவ் ஐடியா தான் ஹேருக்கு கலர் வைக்கிறது. எந்த கலர் எந்த ஸ்டைலில் இருக்கணுன்றது லைட்டிங்கை பொறுத்து இருக்குது. எந்த பக்கம் லைட் இருக்குது, எந்த கலர் ஃபேஸில் உட்காந்து அந்த ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி ஹேர் கலரும் மேலே வரணும், இல்லை ஹேருக்கு ஏற்ற மாதிரி ஃபேஸ் கலர் வரணும், அதனால தான் அந்த செட்டிங்ஸ் வச்சுருக்கேன். தி நெக்ஸ்ட் இப்போ ஃபேஸ் ஸ்மெஜ் முடிஞ்சிச்சு, ஹேர் போட்டாச்சு, கலர் கரெக்ஷன் மட்டும் மீண்டும் ஒரு தடவை சேம் கண்ட்ரோல் பி கலர் பேலன்ஸ் பண்ணுவேன். லிப்பை செலக்ட் பண்ணி கொஞ்சம் டார்க் ட்ரெஸ்ஸு, அது கொஞ்சம் மெகந்த கலர் ஏற்றுவேன். கன்னத்தில் மெகந்த கலர், அதான் பிங்க் கலர். ஒன் சைடில் பென் டூல் எடுத்து கட் பண்ணிவிட்டு அதுக்கு அதோடய கலர் வந்து கலர் பேலன்ஸ் பண்ணி ஒன் சைடு ஒரு கலர், இன்னொரு சைடு ஒரு கலர், அவ்வளோதான் விஷயம். நீங்கள் பார்த்தாலே தெரியும், இதில் வந்து பெருசாக சொல்லணும். இதில் வந்து ஒன்றும் இல்லை, எது செலக்ட் பண்ணாலும் ஃபெதர் வந்து 100 இல்லை 150 வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும். புதுசாக சொல்லவே இருந்தில்லை, தனியாக இது இதுக்கு தனியாக ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ போடுறலாம், அது மாதிரி போடுறேன். அதில் ஒன்றும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள் நண்பா.